இந்திய விமானப்படையின் 90வது ஆண்டு தினத்தையொட்டி விமானப்படையின் அணிவகுப்பு நடைபெற்று வருகிறது. சண்டிகரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி குறித்த விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், விமானப்படையின் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், விவரங்களை சொல்லுங்க. 1932 முதல் இந்தியாவின் ஒவ்வொரு மாகாணத்தையும் ஒவ்வொரு பிரதேசங்களையும் ஒவ்வொரு குடிமக்களையும் காக்கும் தன்னிகர் இல்லாத ஒரு தியாக ஒரு வாழ்வாகத்தான் இந்திய விமானப்படையின் வாழ்வு என்பது இருந்து வருகின்றது. அதனுடைய 90வது ஆண்டு விழா என்பது இந்த ஆண்டு கொண்டாடப்படுகின்றது. இன்றைய தினம் இந்திய விமானப்படை தினம் என்பது கொண்டாடப்படுகின்றது. வழக்கமாக டெல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹிண்டன் விமான தளத்தில் தான் இதற்கான அந்த அணிவகுப்பு மற்றும் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். இந்த ஆண்டு மாறுதலாக சண்டிகரில் நடைபெறுகின்றது. சண்டிகரின் புகழ்பெற்ற சுக்னா லேக் என்று சொல்லப்படக்கூடிய தானாக உருவாக்கப்பட்ட, அதாவது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய ஏரியின் மீதான அந்த அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் என்பது தற்பொழுது கண்கவர் நிகழ்ச்சிகளாக நடைபெற்று வருகின்றது. இந்தியாவின் விமானப்படையில் இருக்கக்கூடிய அத்தனை முக்கியமான ஹெலிகாப்டர்கள், போர் விமானங்கள், மீட்பு விமானங்கள், சரக்கு விமானங்கள் என அனைத்தும் இந்த கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. 72க்கும் அதிகமான ஃபார்மேஷன்கள் என்பது இன்றைய தினம் செய்யப்பட இருக்கின்றது. மத்திய பாதுகாப்பு படை அமைச்சர், அதே போல பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் முப்படையின் தலைமை தளபதிகளும் இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். புதிதாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சாண்டு என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர், இலகு ரக போர் ஹெலிகாப்டர் என்பதும் இந்த கண்காட்சியில் முதன் முதலாக வெளியே அறிமுகப்படுத்தப்படுகின்றது. சில தினங்களுக்கு முன்புதான் அது இந்தியாவிற்கு நாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட நிலையில் அது இந்த கண்கவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்மிடம் இருக்கக்கூடிய சுக்கோய் மற்றும் சீட்டாக் உள்ளிட்ட மற்ற ரக போர் விமானங்களும் ரஃபால் உள்ளிட்ட போர் விமானங்களும் இன்றைய தினம் இந்த கண்காட்சியில் பொதுமக்களின் அந்த பார்வைக்காக இன்றைய தினம் அணிவகுக்க இருக்கின்றார்கள். இந்தியாவுடைய மிகப்பெரிய பெருமையாகவும் உலகில் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த விமானப்படைகளில் ஒன்றாகவும் திகழக்கூடிய இந்திய விமானப்படையின் தினம் என்பது இன்றைய தினம் கொண்டாடப்படக்கூடியது ஒவ்வொரு இந்தியருக்குமே பெருமையான ஒரு விஷயம்தான். தொடர்ந்து எல்லைகளில் வான்வெளியில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் இந்திய இறையாண்மையை காப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பணியில் இந்திய விமான படையைச் சேர்ந்த வீரர்களும் சரி, மற்ற விமானிகள் உள்ளிட்ட அனைவரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோமாக. அதே நேரத்தில் இன்றைய தினம் மற்ற ஏராளமான நிகழ்ச்சிகளும் இருக்கின்றது. முக்கியஸ்தர்கள் பேச இருக்கின்றார்கள். விமானப்படையில் செய்ய இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் வர இருக்கின்றது. நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் என்பதுதான் மிகவும் அற்புதமான. டெல்லியில் குடியரசு தின கொண்டாட்டங்களின் பொழுது செய்யப்படுவதை விட இந்த அணிவகுப்பின் போது நிறைய ஃபார்மேஷன்கள். விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.